வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சொல்லி அடிச்சு சீனாவுக்கு ஒரு கடுமையான செக்கை வச்சிருக்காங்க இந்தியா. இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஒரு மாபெரும் திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இதனால் சீனா வந்து இப்போது மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருப்பதாக தகவல் இல்லையா இருக்கு. அது என்ன அப்படிங்கிற பற்றியும், அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. அதாவது சீனாவுடைய யுவானை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை வந்து இந்தியா போட்டிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, நண்பேண்டா நட்புடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்முடைய நட்புக்காக ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுருக்காங்க. இதனால் செம்ம கொண்டாட்டத்தில் வந்து இந்தியா இருக்காங்க. அப்படி ரஷ்யா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்து இருக்கும் நண்பர்களும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்தியா வந்து ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது இனிமேல் வர்த்தக நிறுவனங்கள் இருக்காங்களே, அவங்க வந்து யாரும் சீனாவுடைய யுவானை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய ஐக்கிய அரபு நாட்டுடைய திருகாம்களை பயன்படுத்த இந்திய அரசு வந்து திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. ரஷ்யா கிட்டேருந்து தினமும் இந்தியா வந்து சுமார் 12 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க. கச்சா எண்ணெய் மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்டேருந்து சமையல் எண்ணெய் மற்றும் உரங்களையும் வந்து இந்தியா இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியிலான வர்த்தகத்துக்கு அமெரிக்க டாலர் மட்டும் இல்லாமல் உள்நாட்டு கரன்சிகளான ரூபாய் மற்றும் ரூபில் ஆகியவற்றின் மூலம் யூரோ வாயிலாக வர்த்தகம் செய்ய முடிவு செஞ்சிருந்தாங்க. இந்தியா கூட வர்த்தகம் செய்யும் நாடுகள் வந்து இறக்குமதி அல்லது ஏற்றுமதிக்கு டாலருக்கு பதிலாக ரூபாயில் வந்து தொகையை செலுத்தும் வசதியை ஓஸ்ட்ரோ கணக்கு மூலமாக பெறுது. இந்தியாவிலையும் ஓஸ்ட்ரோ கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் ரஷ்யா கூட இந்திய ரூபாய் மூலமாக அதிக அளவில் கொடுக்கல் வாங்கல் நடக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவின் அதிக இறக்குமதி காரணமாக இந்திய ரூபாய் வந்து ரஷ்யாவில் அதிகமாக குவிஞ்சிட்டு வருது. இந்த நிலையில தான் சில வணிக நிறுவனங்கள் வந்து சீனாவுடைய யுவானை பயன்படுத்தி ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் வெளியே. இந்த தகவல் தெரிஞ்ச உடனேயே நம்முடைய மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த நிலை வந்து தொடர்ந்து நீடிச்சிட்டு வந்தது அப்படின்னா இந்திய ரூபாயுடைய மதிப்பு வந்து அதல பாதாளத்துக்கு சென்றுவிடும் அப்படின்னு நம்முடைய அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு யுவானை பயன்படுத்தாமல் வணிகர்கள் வந்து திர்காம்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்திய வணிகர்களுக்கு நம்முடைய மத்திய அரசு வந்து வேண்டுகோளையும் உத்தரவையும் போட்டிருக்காங்க. இந்திய சீன மோதலுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வரைக்கும் யுவானை பயன்படுத்த முடியாது அப்படின்னு அதிகாரி ஒருவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்தியாவுடைய மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளரான அல்ட்ராடெக் சிமெண்ட் கடந்த ஆண்டு ரஷ்ய நிலக்கரியை வாங்க சீன யுவானை பயன்படுத்தினாங்க. இந்த நிலையில தான் நம்முடைய இந்திய வர்த்தகர்கள் யாரும் சீனாவுடைய யுவானை வந்து பயன்படுத்த வேண்டாம், இதனால இந்தியாவுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவுடைய தள்ளுபடி கச்சா எண்ணெயை பெரிய அளவில் பயன்படுத்தி வரும் இந்தியா பிப்ரவரி மாதத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்தியாவுடைய டாப் சப்ளையர் நாடுகளான சவுதி அரேபியா மற்றும் ஈரான் நாடுகளுடைய மொத்த இறக்குமதியை காட்டிலும் அதிகமாக ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்கினாங்க. இது வந்து பெரும் அதிர்ச்சி வந்து கொடுத்துச்சு. இந்த நிலையில் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை வந்து அதிகம் இறக்குமதி செய்து பெரிய லாபத்தை பார்ப்பது யார் தெரியுமா? அதைத்தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இரண்டு தனியார் நிறுவனங்கள் வந்து, அதிலும் முக்கியமாக இதில் ரஷ்ய முதலீட்டில் இயங்கும் நிறுவனமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா மேலே G7 நாடுகள் வந்து அதிக அளவிலான பொருளாதார தடைகளை விதித்த காரணத்தினால ரஷ்ய அரசு தன்னுடைய கச்சா எண்ணெயை புதிய சந்தையில் விற்பனை செய்ய முடிவு செஞ்ச போது இந்தியா வந்து முக்கிய சந்தையாக விளங்கினாங்க. இந்தியா வந்து கச்சா எண்ணெய் தேவைக்கு அதிக அளவில் வெளிநாட்டு இறக்குமதிகளை மட்டும்தான் நம்பி இருக்கும். இந்த காரணத்தினால இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுக்கும் டிஸ்கவுண்ட் பெரிய ஜாக்பாட்டாக இருக்கு. இந்த டிஸ்கவுண்ட் மூலமாக பெரிய அளவில் லாபத்தை இந்தியாவில் வந்து இரண்டு நிறுவனங்களும் பெற்றுட்டு வர்றாங்க. ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெயில சுமார் 45% ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ரஷ்யா முதலீட்டில் இயங்கும் நயாரா எனர்ஜி ஆகிய இரண்டும் பெற்றுட்டு வர்றாங்க. ரஷ்ய அரசு தன்னுடைய டிஸ்கவுண்டை அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு மட்டுமில்லாம அனைத்து இந்திய இறக்குமதியாளர்களுக்கும் அளிக்கிறாங்க. பிப்ரவரி மாதம் முடிவுடன் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கடந்த 12 மாதத்துல இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 870,000 பேரல் கச்சா எண்ணெயை வாங்குறாங்க. இது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 20%. இதன் மூலமாக தனியார் நிறுவனங்களான ரிலையன்ஸும் நயாரா எனர்ஜியும் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் 385,000 பேரல் கச்சா எண்ணெயும் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், MRPL ஆகியவை இணைந்து 484,000 பேரல் கச்சா எண்ணெயை ஒரு நாளைக்கு இறக்குமதி செய்கிறாங்க. இந்த தள்ளுபடி கச்சா எண்ணெய் மூலமாக ரிலையன்ஸும் நயாரா எனர்ஜியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை சுத்திகரிப்பு செய்து பிரிட்டன் அமெரிக்க நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றாங்க. இதனால தனியார் நிறுவனங்களான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் நயாரா எனர்ஜி அதிக அளவிலான லாபத்தை பெறும் அப்படின்னு கணிக்கப்படுது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் இன்னைக்கு கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இஸ்லாமாபாத் போலீசார் இன்னைக்கு இம்ரான்கானை கைது செய்ய இருக்காங்க. பாகிஸ்தான் பிரதமராக இருந்த இம்ரான்கான் அந்த நாட்டு ராணுவத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு வந்தாரு.
பாகிஸ்தான் பிரதமர்கள் பெரும்பாலும் அந்த நாட்டு ராணுவத்தை எதிர்க்கவே மாட்டாங்க. ராணுவத்தை எதிர்த்தா பிரதமர்கள் கூட பார்க்காம அந்த ராணுவம் வந்து தீர்த்துக்கட்டும் அப்படிங்கறதுதான் பாகிஸ்தானுடைய அரசியல் சூழ்நிலை. பாகிஸ்தான்ல யார் ஆட்சியில இருந்தாலும் உண்மையில அந்த நாட்டுல ஆட்சியில இருப்பது என்னவோ ராணுவம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் மீண்டும் அங்கு உண்மையாகி இருக்கு. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக பாகிஸ்தானுடைய அரசியல் வரலாற்றுல பிரதமர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது பாகிஸ்தானுடைய ராணுவம் தான். பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரலாக இருப்பவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் இங்க சட்டம், அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நிலவிட்டும் வருது. ஒருவேளை ஜெனரல்கள் சொல்வதை மீறினா அங்கு ஆட்சியே கவிழும் நிலை கூட ஏற்பட்டு இருக்கு. பாகிஸ்தானுடைய வரலாற்றுல இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஆட்சி மாற்றங்கள் பல ராணுவம் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்யப்பட்டிருக்கு. அதே போல ராணுவத்தை எதிர்த்ததுனாலதான் இம்ரான்கானுக்கு எம்பிக்களுடைய சப்போர்ட்டும் கூட இல்லாம போச்சு. இதனால அங்கே ஆட்சியும் கவிழ்ந்தது. இந்த நிலையில தான் இடையில ஒரு முறை இம்ரான்கான் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த லேசான காயத்தோட இந்த துப்பாக்கி சூட்டில இருந்து அவர் தப்பிச்சாரு. அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தற்போது பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இஸ்லாமாபாத் போலீசார் இம்ரான்கானை கைது செய்ய இருக்காங்க. முக்கியமான வழக்கு ஒன்றில் அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட உள்ளதாகவும் பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பேரணி ஒன்றில் பாகிஸ்தானுடைய மாஜிஸ்திரேட் ஜெபா சௌத்ரி மற்றும் காவல்துறை அதிகாரிகளை மிரட்டியதாக இம்ரான்கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீதித்துறையில தீவிரவாதிகளை கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இம்ரான்கான் மிரட்டியதாக புகார் வைக்கப்பட்டிருக்கு. மேலே இதுல வந்து விசாரணை நடந்துட்டு வருது. ஆனா வழக்கு விசாரணையில ஆஜராக இம்ரான்கான் அவர்கள் விலக்கு கேட்டிருந்தாரு. அவருக்கு விலக்கு கொடுக்கப்படாத போதும் கூட அவர் விசாரணைக்கு ஆஜராகல. இந்த நிலையில தான் சிவில் நீதிபதி இருக்காருலயே ராணா முஜாஹித் ரஹீம் அவர்கள் 3 பக்க தீர்ப்பை வந்து வெளியிட்டாரு. அதுல இம்ரான்கான் வந்து மீண்டும் மீண்டும் விலகி விசாரணைக்கு ஆஜராகாதனால ஜாமீன்ல வெளிவர முடியாத கைது வாரண்ட பிறப்பிச்சாரு. இதுல கடந்த வாரமே இம்ரான்கான் அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவர் கைது செய்யப்படல. இந்த நிலையில தான் இம்ரான்கான் அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இஸ்லாமாபாத் போலீசார் இம்ரான்கானை கைது செய்ய இருக்காங்க. ஹெலிகாப்டர்ல அவருடைய வீட்டுக்கு அருகே இருக்கும் பகுதிக்கு போலீசார் போயிருக்காங்க. சிறப்பு போலீஸ் படையை இறக்கி அவருடைய வீடு இருக்கும் சாமன் பார்க் சென்று போலீசார் வந்து இம்ரான்கானை கைது செய்ய இருக்காங்க. இதனை அடுத்து பாகிஸ்தான்ல தற்போது போலீஸ் பாதுகாப்பு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அந்தமான் தீவுல புதிய கடற்படை தளத்தை அமைக்கும் இந்தியா. இது வந்து எப்படி சீனாவுடைய வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய கட்டாயப்படுத்துகிறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குலாம் இல்லலாம். அதைத்தான் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு துணிச்சலான கற்பனை திறன் கொண்ட மற்றும் மூலோபாய நடவடிக்கையாக நம்முடைய இந்திய அரசாங்கம் வந்து அமைதியாக கிரேட் நிக்கோபார் தீவில் ஒரு முழுமையான கடற்படை தளத்தை உருவாக்க தொடங்கியிருக்காங்க. இந்த கடற்படை தளம் பார்த்தீங்க அப்படின்னா மலாக்கா ஜலசந்தி இருக்கு இல்லையா, இதனுடைய நுழைவாயில் வந்து நேருக்கு நேர் பார்த்தவாறும் மற்றும் இந்தோனேசியாவுடைய முனையிலிருந்து 90 மைல் தொலைவிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சதுரங்க ஆட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் எதிரணி மன்னருக்கு நேரடி சோதனை கொடுக்க ராணியை வந்து திறந்த வெளியில் நகர்த்துவது போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக இந்திய பெருங்கடல்ல வெகு தொலைவுல மேற்கு நோக்கி ஜிபோத்தி மற்றும் குவாதர் வரைக்கும் நீண்டு கொண்டிருக்கும் சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு சீனாவுடைய கழுத்துல வந்து பாதுகாப்பை வந்து உடனடியாக கொண்டு வர்றதுக்கு இது அச்சுறுத்துகிறது அப்படின்னும், அதனால கிரேட் நிக்கோபார்ல உள்ள ஒரு கடற்படை தளம் இமயமலையில சீனாவுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிர்பஞ்சு வழங்குவதற்கான ஒரு கடல் மூலோபாயத்துடைய மைய பகுதியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெயை சார்ந்து இருக்கிறதுனால சீனாவின் இந்திய பெருங்கடல் தகவல் தொடர்புகள் அதன் 65% மேலான எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கு. அத்தகைய ஆழமான பாதிப்புடன் சீனா வந்து இமயமலை உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுல எச்சரிக்கையுடன் செயல்படும் அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா இதுவரைக்கும் அதனுடைய கடல்சார் புவியியல் மூலம் இந்தியாவுக்கு அளிக்கப்பட்ட நன்மைகளை புறக்கணித்து தொலைநோக்கு பார்வையற்ற நிலத்தை மையமாக கொண்ட உத்தியில இந்தியா முற்றிலும் மற்றும் ஆழமாக மூழ்கியிருக்கு அப்படின்னு சீனா வந்து உறுதியாக நம்புறாங்க. மலாக்கா ஜலசந்தி மற்றும் தென்சீன கடல்ல இருக்கும் தந்திரோபாயன் சூழ்நிலை வந்து ஏற்கனவே குவாட் உளவுத்துறை பகிர்வு மற்றும் தகவல் தொடர்பு ஒப்பந்தங்களால ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வருது. நெருக்கடி காலங்களில் இந்த ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்பட்டால் இந்திய பெருங்கடல் மற்றும் தென்சீன கடல்ல இருக்கும் முழு தந்திரோபாய பக்கத்தின் பயனாளியாக இந்தியா இருக்கும். வடக்கெல்லை கட்டுப்பாட்டு கோடு மீதான சீனாவுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கையானது மலாக்கா ஜலசந்தியில சீனாவிற்கு செல்லும் டேங்கர்களுக்கான அச்சுறுத்தலால எதிர்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கிரேட் நிக்கோபார்ல இருக்கும் புதிய தளத்திலிருந்து சொந்த வான் முன்னெச்சரிக்கை விமானங்களால இயக்கப்படும் இந்திய போர் விமானங்கள் மலாக்கா ஜலசந்தியில தகவல் ஆதிக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னும், டேங்கர் நிறுத்தத்தை வந்து விசாரிக்க ஒரு பணிக்குழு அனுப்பும் சீன ராணுவத்துடைய முயற்சியானது இந்திய விமானம் மற்றும் ஏவுகணை ஆயுதம் தாங்கிய கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தும் புவியியல் ரீதியாக கட்டப்பட்ட கொலை நிலத்தின் அதாவது ஒரு தாக்குதலின் போது எதிரி கடக்க வேண்டிய ஒரு தற்காப்பு நிலைக்கு முன்னால் உள்ள ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள வந்து இந்த பொறிக்குள்ள வந்து நேராக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதனால சீனாவும் இந்தியாவும் தங்களுடைய சொந்த தந்திரோபாய கணக்கீடுகளை செய்ய முடியும் அப்படிங்கறதுனால அது வராது அப்படினே நம்புறோம் அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த நிலையில தான் கடல்சார் மூலோபாயத்துடைய தொடக்கமாக கிரேட் நிக்கோபார்ல ஒரு புதிய தளத்தை வந்து இந்தியா வந்து அமைக்கிறாங்க. இந்த கிரேட் நிக்கோபார்ல ஒரு சிறிய உளவு தளத்தை அமைப்பது மட்டுமே அரசியல் நோக்கமா அல்லது இந்தியாவுடன் சீனர்களுடைய ஆபத்து அதிகரிப்பதை தடுக்க போதுமான பலம் வாய்ந்த கிழக்கு ராணுவ பிரிவுல இந்திய பாதுகாப்பு நிலைமையாக இருக்கும் முழு அளவிலான பேர் துறைமுகத்தை வந்து அமைப்பதா என்பதை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராணுவ விவகாரங்கள்ல தற்போதைய புரட்சிக்கு ஏற்ப பரிந்துரைக்கப்படும் யுத்தி அப்படின்னும், அதாவது வெற்றிக்கான முன் நிபந்தனையை உருவாக்கும் ஆதிக்கம் மற்றும் எதிரிக்கு தகவல் மறுப்பு, கிரேட் நிக்கோபார்ல ஒரு தளத்துடன் மலாக்கா ஜலசந்தியின் நுழைவு 100 மைல் தொலைவில் இருக்கும் அப்படின்னும், அதே சமயம் சானியாவில் இருக்கும் சீன தளம் 1500 மைல் தொலைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனர்கள் வந்து குவாதார்ல ஒரு பெரிய அகழ்வாராய்ச்சி ஒப்பந்தத்தை வழங்கியிருக்காங்க அப்படின்னும், ஜிபோத்திக்கு ஆதரவாக ஒரு விமானம் தாங்கி கப்பலையும் இயக்குவதும் அதை குவாதார்ல நிலைநிறுத்துவதும் அவர்களுடைய நோக்கம் அப்படின்னு வதந்தி பரவிட்டு வருது. மலாக்கா ஜலசந்தியை இந்திய கைகள் அணுகினாங்கன்னா இந்த ஆழமான திட்டங்கள் வந்து காட்டுல பறந்து போய்விடும். ஒரு சீன இந்திய மோதல் சூழ்நிலை திடீரென சீனாவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னும், நிச்சயமாக இந்தியாவுடைய மொத்த மூலோபாயத்தை திறமையாக விளையாட வேண்டும், ஆயுதப்படைகள் மற்றும் ராஜதந்திரிகளுக்கு இடையில ஒருங்கிணைத்து வாய்ப்புகளை முடிந்த வரைக்கும் குறைவாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியாவுடைய இந்த துணிச்சலான நடவடிக்கை வந்து பல ஆண்டுகளாக போரை நிர்வகிக்கும் மூலோபாய விதிகளை மாறவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை விளக்குது. அலெக்சாண்டர் தி கிரேட் தனது விருப்பப்படி ஒருபோதும் தரையில போராடவில்லை. நெப்போலியனும் மற்றும் பெரிய தலைவர்களும் போர்க்களத்தில் இறங்கல, கடல்ல சண்டையிடுவதற்கான பகுதியை தேர்ந்தெடுப்பது அடிப்படையில நமது தகவல் ஆதிக்கம் நிலவும் மற்றும் எதிரி பார்வையற்ற இருக்கும் ஒரு மேலோதிக்க போர்க்களத்தை உருவாக்குவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் அந்தமான்ல ஒரு புதிய கடற்படை தளம் வந்து சீனாவுக்கு செக் வைக்கும் விதமாக அமையும் அப்படின்னு இந்திய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இனி சீனா வந்து எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, சீனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சீனாவுக்கு இனி என்னென்ன மாதிரியான அடிகள்லாம் விழப்போகுது அப்படிங்கிற பொறுத்து. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.